ரொம்பவும் அருமையா இருக்குங்க நம்ம நார்மலா வீட்ல வைக்கிற கோழி கறியோட இது ரொம்பவும் டிஃபரண்டா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதுல கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் தாங்க தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நம்ம பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் பெருஞ்சீரகம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிட்டு இந்த கறிக்கு நம்ம வந்து சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போதும் அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இருங்க ரொம்ப ஒன்றும் பொன்னிறமாக மாறணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ அதுக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ சீக்கிரம் நல்லா வதங்கி வரும் இப்போ நம்ம கலரி விட்டிருக்கலாம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம இதில் இப்போ தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டிருக்கணும் இப்போ இந்த தக்காளியும் நல்லா கொஞ்சம் வெந்து வரணும் இதில் நான் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் நான் வறுத்தெல்லாம் மசாலா அதுலேயும் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணணும் இப்போ இது நல்லா வெந்து வந்து கொஞ்சம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் அதுக்காக நம்ம கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்துச்சு இல்லையா இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க இதுக்கு நீங்கள் தனியாக தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாண்டா நம்ம மசாலா அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மிக்சியை கழுவி நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேண்டாம் தனியாக வேணால் நீங்கள் அப்புறம் ஹாட் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தப்பில் இப்போ நான் மசாலாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க நிஜமாக சொல்கிறேங்க நம்புங்க ரொம்பவும் அருமையாக இருக்கும் இப்போ மசாலா கொஞ்சம் கொதிச்சு வருது இந்த டைமில் இப்போ நான் மிக்சி கழுவி அந்த தனியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம் இந்த டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணக்கூடாது மசாலா வந்து நல்லா வெந்து நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ணணுங்க கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் ஜெனிஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தீங்களா கலரும் கொஞ்சம் நல்லா டார்க் ஆகிடுச்சு நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா இந்த டைமில் இப்போ நான் சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் சிக்கன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா குழம்புக்குள்ளே போகிறது மாதிரி நல்லா கவர் பண்ணி ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் யம்மியாக ரெடி ஆயிருங்க நம்ம வறுத்தரிச்ச கோழி கறி பார்த்தீங்களா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு செம்ம ஸ்மெல் வருது இதை நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் இடியாப்பம் ஆப்பம் எது கூட சாப்பிட்லாங்க அருமையான வறுத்தரிச்ச கோழி கறி இப்போ தயார் யம்மியாக இருக்குது பாருங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாவ்
லெக் பீஸை பிடிச்சு கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அருமையாக இருக்கும்ல, ட்ரை பண்ணி பாருங்கள்.